அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மூக்க அழகிரி பாஜகவில் இணைய முன்வந்தால் வரவேற்போம் என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் மூக்க அழகிரி பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தனிக்கட்சி தொடங்கி இருப்பதாக அண்மையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகனிடம் இதுபற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்தவர், பாஜகவில் மூக்க அழகிரி இணையிருப்பதாக எந்த தகவலும் வரவில்லை எனவும், இருப்பினும் மூக்க அழகிரி பாஜகவில் இணைய முன்வந்தால் வரவேற்போம் என கூறினார். I don't know anything. If he comes, see, we are open. So many persons are joining in our party. If he comes, he wants to join our party, we are welcome. We are ready to welcome to him. இதனிடையே பாஜகவில் இணைவது குறித்தோ புதிய கட்சி தொடங்குவது பற்றியோ எந்த முடிவையும் எடுக்கவில்லை என மூக்க அழகிரி கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்த மூக்க அழகிரி ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து நல்ல முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்தார். வாசனைக்கேர் உரிமையாளர் அருணின் மரணம் தற்கொலை அல்ல என காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்ட வாசனைக்கேர் நாடு முழுவதும் 170 கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. அதன் உரிமையாளரான அருணுக்கு நேற்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக வதந்திகள் பரவின. இந்நிலையில் அருண் தற்கொலை செய்து கொண்டதற்கான எந்த தடயமும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. மாரடைப்பால் மட்டுமே அவர் இறந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளதாக தேனாம்பேட்டை காவல்துறை தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் தன்னிடம் புகார் அளிக்கலாம் என ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பேராசிரியர்களை நியமனம் செய்ததில் விதிமீறல் செய்ததாகவும் 280 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான புகார் குறித்து ஆடிட்டர்கள் கல்வியாளர்கள் உட்பட 10 மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் 3 விசாரணையை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தாருடன் திருப்பதி ஏழுமலை யானை வழிபட்டார். திருப்பதி திருமலைக்கு சென்ற முதல்வருக்கு விஐபி விருந்தினர் மாளிகையில் தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சுவாமி தரிசனத்திற்காக முதல்வர் திருமலையில் தங்கினார். காலை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் இருந்து கோவிலுக்கு வந்த முதல்வரை தேவஸ்தான அதிகாரிகள் அழைத்து சென்றனர். ஏழுமலை யானை வழிபட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவஸ்தானம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு தனி நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கல்லூரிகளில் தனி நுழைவுத் தேர்வு இடஒதுக்கீடு முறையை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஒரே நீட் தேர்வு என கூறி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு விலக்கு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அந்த அறிவிப்புக்கு மாற்றாக தனி நுழைவுத் தேர்வு என்பது தமிழக மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என குறிப்பிட்டுள்ளார். அப்படியென்றால் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தி நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ உயர் சிறப்பு படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% உள் ஒதுக்கீட்டில் விரைவில் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சீர்காழி அடுத்த பழையார் கடற்கரையோர பகுதியில் 4 எடை கொண்ட திமிங்கலம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. 12 நீளம் கொண்ட இந்த திமிங்கலம் குறித்து மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த சீர்காழி வனத்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் கடற்கரை பகுதியில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் பி எஸ் ஷரீத்தை சுங்கத்துறை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளாவிற்கு 30 தங்கம் கடத்தியது தொடர்பாக கைதான ஸ்வப்னாவிடம் தேசிய புலனாய்வு முகமை, அமலாக்கத்துறை உள்ளிட்டவர்கள் விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் அண்மையில் அமலாக்கத்துறை விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை ஸ்வப்னா சுரேஷ் அளித்தார். அவர் அளித்திருக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடத்தல் பற்றி சுங்கத்துறை விசாரிக்க திட்டமிட்டது. இதற்காக கேரளாவில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் சுங்கத்துறை விண்ணப்பித்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஷரித் மற்றும் ஸ்வப்னா சுரேஷிடம் விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தின் இறுதியில் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தப்படுவது வழக்கம். எனினும் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எம்பிக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 40 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் 3 எம்பிக்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர். இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்மாத இறுதியில் நடைபெறவிருந்த குளிர்கால கூட்டத்தொடரை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குளிர்கால கூட்டத்தொடரையும் சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பீகார் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நடந்து முடிந்த தேர்தலை அடுத்து நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். 2 துணை முதலமைச்சர்களுடன் அமைச்சர்களும் திங்களன்று பாட்னாவில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசு சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறது. அதன்படி வரும் 23ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கி 27ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இந்த கூட்டத்தொடரில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னணி ஆன்லைன் நிறுவனமான பிளிப்கார்ட் பெங்களூருவில் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கேபிக் என்ற நிறுவனத்தை முழுமையாக வாங்கியுள்ளது. வித்தியாசமான முப்பரிமாண உள்ளடக்கங்களை ஆக்மெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் அளித்து வந்த ஸ்கேபிக் நிறுவனத்தை பிளிப்கார்ட் பெரும் தொகை கொடுத்து வாங்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு சாய் கிருஷ்ணா மற்றும் அஜய் ஆகிய இருவர் தொடங்கிய இந்த சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் இனி பிளிப்கார்ட்டுக்கான டிசைன்களை அளிக்க இருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு எளிமையாக புரியும் உள்ளடக்கங்களை தரும் பணியில் இந்த நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து வடிவமைப்புகளில் இறங்கியுள்ளன. தனது குழந்தை பருவத்தில் ராமாயணம் மகாபாரதம் கேட்டுள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2 பாகங்களாக தயாராகியுள்ள எ ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ற புத்தகத்தில் 2008ஆம் ஆண்டு முதல் பின்லேடன் கொல்லப்பட்டது வரையிலான நிகழ்வுகளை ஒபாமா பட்டியலிட்டுள்ளார். அதில் தனது குழந்தை பருவத்தில் இந்தோனேஷியாவில் வசித்தபோது ராமாயணம் மகாபாரதம் குறித்து அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். உலக மக்கள் தொகையில் 1/6 இந்தியா மீது தனக்கு எப்போதும் ஒரு அலாதி கற்பனை இருந்து வந்ததாகவும் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த கல்லூரி நண்பர்கள் உதவியால் தால் மற்றும் கீமா உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டதாகவும் ஒபாமா புத்தகத்தில் கூறியுள்ளார். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் விண்ணில் செலுத்திய டிராகன் கேப்சூல் திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துடன் இணைந்தது. 27 மணி நேர பயணத்திற்கு பிறகாக 4 விண்வெளி ஆய்வாளர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தனர். 3 அமெரிக்க விண்வெளி ஆய்வாளர்கள் மற்றும் 1 ஜப்பானிய விஞ்ஞானி இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த குழுவினர் ஏப்ரல் மாதம் வரை விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு 4 வீரர்களை அனுப்புவது இதுவே முதல் முறையாகும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மேலும் ஒரு குழுவினர் இதே பாணியில் விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைய இருக்கிறார்கள். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 160 ரூபாய் குறைந்து 38,408 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் விலை குறைந்து 4,801 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் சரிந்து 68 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 300 ரூபாய் விலை குறைந்து 68,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.